பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். போலீஸில் பெட்டிஷன்லாம் கொடுத்தோம், சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டு மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்களை பற்றியே ரொம்ப கதை கதையாக சொல்லுவாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி தகராறு பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட வந்து முறையிடுறதுக்கு வந்திருக்கீங்களே, அவனை உங்களால் டீல் பண்ண முடியாதான்னுட்டு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சது, இப்போ அந்த அனுமார் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ சொல்லு நான் போட்டு தள்ளிடுறேங்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பெரிய பாவம், இப்படியே மாதிரி நான் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ கேட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கு கேட்டதெல்லாம் பண்ணி எனக்கு அது பெரிய கர்மாவாக எனக்கு சேர்ந்து போச்சு, அதனால் நான் அந்த பக்கமே நான் தலைவச்சு படுக்கிறது இல்லைங்கிற மாதிரி அந்த அம்மாவே இப்படி புலம்பிட்டு போச்சு. இப்படி இந்த மாதிரி சித்துக்கள் மேலே ஒரு ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலங்கள்லேயே வந்து ராமகிருஷ்ணன் பரமேஸ்வரர் தான் அதில் எங்களை காப்பாற்றினது அவர் தான். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் சிலவங்க வந்து பெரிய சிலவங்கள சித்தர்கள் ஆகணும், நீட்டெல்லாம் கூட சிலவங்க இருக்கிறாங்க ஆன்மீகம்னு சொன்னால் ஒரு சித்தரெல்லாம் இருக்கணும், நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியணும், முக்காலமும் தெரியணும், சக்திகளை புறப்பிரயோகம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அது இந்த அந்த முடிவே வராது, இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அது ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து அப்படி சொன்னதுனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு என்ன அவர் சொல்கிறாரு சரி அவர் வேத வாக்கு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம். அதனால் அந்த சித்துக்கள் அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு சித்துக்கள் ஒன்றும் வரவும் இல்லை.